அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நீ தலை குனிந்து என்னை பார்த்தால் நான் உன்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்வேன். இப்படிக்கு புத்தகம். இன்று June 12 உலக குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு தினம். பிஞ்சு கரங்களில் பனிப்பொருட்களை விடுத்து புத்தகங்களை புகுத்துங்கள். வருங்காலம் வல்லரசாகும், நல் அரசாகும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4595-9595. வணக்கம் சார். நேரில் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன் சார். அந்த நிம்மதியை எங்கே தேடுவேன் அப்படின்னு தான் எல்லாருமே தேடிட்டு இருக்கோம் சார். நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு கிடைப்பதற்கான வழிமுறை சொல்லுங்க சார். இன்னைக்கு டேட்ல நீங்க சொல்லிருக்கீங்க குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. குழந்தைகள் வருமானம் பெற்றோரோட அவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்க கருத்துல வச்சுக்கோங்க. உங்களோட குழந்தைகளை எந்த காரணம் கொண்டும் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் ஈட்டுற மாதிரி நீங்க எதுவும் பண்ணாதீங்க. பட் தொழிலை சொல்லி கொடுக்கலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. பட் 15 ஆண்டுகள் வரலாம், அவங்க படிக்கிறதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அங்க படிக்கிறத ஊக்குவீங்க. பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிவி முன்னாடி உட்காந்துட்டு அவங்கள படி படின்றீங்க. நீங்க என்னத்தை காமிக்கிறீங்களோ இந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு வந்து ரோல் மாடல் அப்படின்னா அப்பா அம்மா தான். இப்ப நீங்க வந்து எந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, அவங்க முன்னாடி நீங்க புக் எடுத்து படிங்க, உங்களுக்கு பயனுள்ள புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பழக்கம் உங்க சந்ததிக்கு தொடரும். அந்த சந்ததிக்கு தொடரும் போது உங்களோட குடும்பத்துல என்னைக்கும் நீங்க நினைக்கிற நிம்மதி இருந்துகிட்டே இருக்கும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? நான் மதுராந்தில இருந்து சாரதா பேசுறேம்மா. சாரதாம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா எங்களுக்கு சொந்த வீடு தான் ஐயா. சரிங்கம்மா. தெற்கு மேற்கு. சரிங்க. மேற்கு பார்த்த வாசல் இல்லையா ஐயா? சொல்லுங்கம்மா. கீழே வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம், நாங்க மாடியில இருக்கோம். சரிங்க, உங்க கேள்வி கேளுங்கம்மா. சாமி ரூம் வந்து நாங்க கிச்சன்லயே வச்சிருக்கோம், இடம் பத்தாததுனால. சரிங்கம்மா. கிச்சன் எங்க வச்சிருக்கீங்க? கிச்சன் வந்து தெற்கு பக்கம் ஐயா. தெற்குனா எந்த இடம்மா? தென்மேற்கா, தெற்கு மத்திய பகுதியா, தென் கிழக்கா? தென்மேற்கு. தென்மேற்குலதான். தென்மேற்குல. நீங்க இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாக்குறீங்கம்மா? நான் நாளா பாத்துட்டு இருக்கேங்க. ஓகேம்மா. தென்மேற்குல என்னவா பயன்படு சொல்லுங்க. தென்மேற்குல எந்த ரூமா பயன்படுத்தணும்னு சொல்லிருக்கம்மா? தென்மேற்க எந்த அறையா பயன்படுத்தணும் சொல்லிருக்கமா? தென்மேற்கு அறை பொறுத்த வரலுமா அது பெட்ரூம்மா? அந்த இடத்துல நீங்க கிச்சன் வச்சிருக்கீங்க அப்படின்னா நல்லது இல்லம்மா. அது தென்கிழக்கு வர மாதிரி மாத்திக்கங்க. அதுக்குள்ள கிச்சன் இருக்கிறதுல எந்த தவறு இல்லம்மா. நல்ல கேள்வி கேட்டதுக்கு நல்லது. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க சரணுங்கய்யா. எங்க வீடு வந்து கிழக்க பார்த்து நிறைய இடம், கிழக்க பார்த்து விடுங்கய்யா. எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து பாதி அளவு இடம் எம்டியாவே இருக்கு. சரிங்க. வீடு வந்து பத்தல, ஏதாச்சும் எக்ஸ்டென்ட் பண்ணாம ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். அப்படியே வீடு ஒட்டி பண்ணலாமா, கண்ணி முடியலதான் பண்ணணுமாங்கய்யா? ரைட். இப்ப நீங்க ஏற்கனவே வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து கிழக்கு வழி இடம் கம்மியா இருக்கு, மேற்குல வந்து அதிகமா இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க. ஆமாங்கய்யா. உங்களுக்கு மூத்தது என்ன, ஆண் குழந்தையா சார்? மூத்தது வந்து பெண் குழந்தைங்கய்யா. ரெண்டாவது வந்து பையங்கய்யா. ரெண்டாவது பையன். ரைட். பையன் எப்படி இருக்காரு படிப்புல? படிப்புல ரெண்டாவது மகன், அதாவது மகன் வந்து எப்படி இருக்காருங்க? ஹலோ. ஹலோ, உங்களுக்கு கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். உங்க மகன் படிப்புல எப்படி இருக்காருங்க? மகன் நல்லா படிக்கிறாங்க. மகன் எம்எஸ்சி முடிச்சாங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் தர்மபுரியில ஆர்ஜி பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க சார்.
கீழ் வீடு வந்து பழைய வீடாக இருந்து அது வாஸ்து இல்லாம மேல் வீடு வாஸ்து பாதிப்பு இல்ல. நீங்க கீழே மேல ரெண்டுலயுமே இருக்க போறீங்களா? இல்ல சார், கீழ் வீடு இடிக்க முடியாது, அது ஒண்ணும் வாஸ்து இல்லன்னு போது மேல நம்ம வாஸ்து பிரகாரம் போட்டா அது. சரிங்க சார், அதாவது ரெண்டு அடுக்கு பஸ் இருக்குன்னு வச்சுங்களா. ஹலோ, கேக்குதுங்களா சார்? நன்றி சார். கல்வியில் சிறந்தாலே வந்து அந்த குடும்பமே தழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கு வாஸ்து கூறும் வழிமுறை என்ன சார்? நாங்க எப்படி எங்களுடைய வீடு அமைச்சுக்கிட்டா எங்க பிள்ளைங்க வந்து கல்வியில ரொம்ப சிறப்பா விளங்குவாங்க? இதுல நல்ல குவஸ்டின். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வடக்கு கிழக்கு இந்த ரெண்டு இடமும் ரெண்டு பக்கமும் காலி இடம் அதிகமா இருக்கணும். நம்மளோட வீடு வந்து நம்மளோட மனையில தென்மேற்கு மூலையில அமைக்கப்பட்டிருக்கணும். இப்படி அமைக்கப்பட்டிருந்தாவே முதல்ல எல்லாருக்கும் தெளிவான மனநிலை வரும், படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற ஆர்வம் வரணும் அப்படின்னா உங்க வீட்டோட வடகிழக்கு மூலையில வடக்கும் கிழக்கும் ஜன்னல் வச்சு அந்த ரூம்ல உட்காந்து படிங்க. எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் சரி அந்த ரூம்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் இந்த சூரியனை கண்ட பனி போல எல்லாம் மறைஞ்சிரும். நீங்க ஏதாவது ஒரு புக் எடுத்தீங்க படிப்பீங்க, கொஞ்ச நேரம் படிச்சீங்கனாலும் அந்த உங்க மைண்ட்ல வந்து எல்லாமே அப்படியே ஸ்டோர் ஆகும். நீங்க ஒரு அரை மணி நேரம் படிக்கிறத அஞ்சு நிமிஷத்துல நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும், மனசுல வச்சுக்க முடியும். சார், அந்த இரண்டு திசைகள்ல ஜன்னல் இருக்கணும், குறிப்பா அது திறந்து இருக்கணும் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா கால சூழல் காரணமாக எங்களால அந்த மாதிரி திறந்து வைக்க முடியல அப்படின்னா என்ன சார் பண்ணலாம்? ஜன்னல் மட்டும் வச்சா போதுமா? இல்ல, திறந்து வைக்க முடியாத காரணம் என்னவா நீங்க சொல்ல வரீங்க? இல்ல, இப்ப திருடர்கள் தொல்லை இருக்கலாம், கொசு தொல்லை, திருடனை விட ரொம்ப மோசமானது இந்த கொசு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே நல்லதுதான். அதாவது கொசு அப்படின்னு வரும்போது அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு கொசு வலை அடைச்சிடலாம். நீங்க அதே போல நம்ம என்ன சொல்லிருக்கோம், வடகிழக்கு மூலையில நீங்க வந்து புத்தகத்தை வச்சிருக்கீங்க, அந்த புத்தகத்தை ஒரு திருடர் வந்து திருடிட்டு போறாரு அப்படின்னா சந்தோஷப்படுங்க, அவரு அடுத்த லெவலுக்கு பெரிய லெவல்ல மாறிட போறாரு, உங்க வாழ்க்கை இன்னும் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா திருட விடுங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், குழந்தைகள் வந்து கல்வியில் சிறப்பதற்கான வழி சொன்னீங்க சார், படிச்சாச்சு, அதுக்கு அடுத்தபடியா என்ன? படித்ததற்கான ஒரு வேலை கிடைக்கணும் இல்லீங்களா? வேலை இல்லா திண்டாட்டம் அப்படிங்கறது அதிக அளவுதான் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பா ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லீங்களா? சரியான வேலை கிடைப்பதற்கான வழிமுறை சொல்லுங்க சார். இந்த இடத்துல படிச்சு முடிச்ச நம்ம சேஃப்டியை பாக்குறோம். சேஃப்டியை பாக்குற எல்லாருமே வேலைக்கு தான் போகணும்னு முடிவு பண்றோம். ஏன் நீங்க ஒரு தொழில் தொடங்கக்கூடாது, அதை ஏன் உங்க மனசுல அவங்க கொண்டு வரல அப்படிங்கறத பாருங்க. வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்தை முதல்ல தூக்கிடுங்க. இப்ப வேலைக்கு போக கூடாது அப்படின்னா நீங்க சுயமா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுங்க. இது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டோட வடக்கு பகுதி தெளிவா இருக்கும்போது நிச்சயமா உங்களால தொடர்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இன்னைக்கு பெரிய லெவல்ல ஜெயிச்ச அத்தனை பேரும் தொழில் தொடங்கணும் தான். நீங்க சின்னதா கூட தொடங்குங்க, அந்த சின்னது பெரிய லெவல்ல மாட்டாத கொடுக்கும், அந்த எண்ணங்களை வலுப்படுத்திக்கிட்டே போகணும். அப்படின்னா நீங்க வடக்கு தெளிவா பாருங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கிடைக்கிற வேலையும் தெளிவா அமையும். வேலை வேண்டாம், நான் 100 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கும் போது வேலையும் கொடுக்கற அளவுக்கு நீங்க மாற்றத்தை அனுபவிப்பீங்க. சார், ஆனா ஒரு நபருடைய ஜாதகத்துல வந்து அவங்களுக்கு வந்து சுய தொழில் சரியாவே வராது, வேலைக்கு தான் போவாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கு சார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு வந்து வாஸ்து ரீதியாக வடக்கு பகுதியை சரி பண்ணிக்கிறாரு, அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அதாவது நம்மளோட வாழ்க்கை கட்டங்களில் இல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கட்டத்துக்குள்ளேயும் மனித வாழ்க்கையை அடைக்க முடியாது. கட்டடத்துக்குள்ள வாழ்க்கை இருக்கா? நிச்சயமா இருக்கு. அந்த கட்டடத்துக்குள்ள என்னத்தை மாற்றங்களை கொடுத்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படிங்கறதான் இந்த வாஸ்து. நான் இது வந்து கட்டம் அப்படின்னு வரும்போது அதை தாண்டி வெளியே வரும்போது தான் ஜெயிக்க முடியும். நீங்க அந்த கட்டணங்களை தாண்டணும் அப்படின்னா எண்ணங்கள் வேணும். எண்ணங்கள் தெளிவா வச்சுட்டீங்கன்னா அந்த கட்டங்களை தாண்டி ஜெயிக்கலாம். நீங்க யார் உங்களுக்கு என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் பொய்யாக்கிட்டு வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை எது கொடுக்கும் அப்படின்னா உங்களோட எண்ணம் தான் கொடுக்கும். கட்டத்தை விடுத்து சிறகை விரித்து பார், உன்னுடைய வளர்ச்சிக்கு அந்த வானமே இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லுங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சரண்யாப்பா. வணக்கம், யார் பேசுறீங்க? ராமநாதபுரத்துல இருந்து புவனா பேசுறேன். புவனாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நிச்சயமா தொடருமா, உங்களை மாதிரி நேயர்கள் இருக்கிறவர்களும் தொடர்ந்து இருக்குமா, சொல்லுங்கம்மா.
ஐயா வந்து ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. கிழக்கு பக்கம் வந்து சன்னல் இல்லையா வீட்டுல? சரிங்கம்மா. சித்தப்பா இது வந்து ஒட்டி கட்டிருக்காங்க. சரிங்கம்மா. வடக்கு பக்கம் வந்து கிச்சன் இருக்கு, ஆனா சின்னதா சார் சன்னல் இருக்கு. சரிங்கம்மா. இத நான் என்ன சரி பண்ண முடியுமா ஐயா? அதாவதுமா ஏற்கனவே அது வந்து ஒட்டி கட்டப்பட்ட வீடு அப்படின்னா அதை மாத்தவே முடியாதுமா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தெளிவா இல்லை அப்படின்னா நம்ம வலது கண் பாதிக்கப்பட்ட கணக்குதாம்மா. நீங்க இதை விட்டுட்டு வெளியே வரணும், நல்ல வீட்டுக்கு போகணும்னு பாருங்கம்மா. நீங்க தொடர்ந்து ரொம்ப நாளா இந்த ப்ரோக்ராம் பாக்குறீங்க, இந்த எண்ணத்தை மட்டும் வலுப்படுத்துங்க. ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு வீடு கிடைக்குமா, வடக்கும் கிழக்கும் இருக்க மாதிரி? அதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு பாக்காதீங்கம்மா. அது நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, வாடகைக்கு நீங்க 5000 ரூபாய்க்கு போறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த 20000 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்கமா, அதை மட்டும் பாத்துட்டு மாத்திக்கங்கம்மா. உங்களுடைய அன்பிற்கும் அழைப்பிற்கும் நன்றி அம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், நினைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? யாருமா பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், நினைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? திண்டிவனம்ல இருந்து யார் பேசுறீங்க? உங்க பெயர்? செல்வம். செல்வம். செல்வம் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க. உங்க பேர்ல இருக்கிறது நீங்க காம்பவுண்ட் போறதுனால அது சரியாகுமா அப்படின்னா சரியாகாது. அதை வந்து நீங்க வேற பேருக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வந்து வடக்க விட தெற்கு கம்மியா இருக்க மாதிரி போட்டுக்குங்க. நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சாச்சு, நல்லா வேலைக்கு போயாச்சு, இல்ல ஒரு சிறந்த தொழிலதிபர் ஆயாச்சுன்னு வச்சுப்போமே, இதற்கு வந்து முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தாக்க அடுத்த கட்டம் வந்து பணம் அப்படிங்கிற ஒரு மூன்று எழுத்து வந்து நிக்குது இல்லீங்களா. இதற்கான ஒரு வழிமுறை சொல்லுங்க சார், வாஸ்து ரீதியாக. மனநிலையில் மாற்றம் வரும்போது பணநிலையிலும் மாற்றம் வரும். அப்ப இந்த மனநிலையில மாற்றம் வர்றதுக்கு தான் நம்ம ஏற்கனவே கிழக்கு வடக்கு அப்படிங்கறத பாத்துருக்கோம். வடக்கு தெளிவா இருக்கும் போது ஒரு நல்ல தொழிலுக்கு தான் நீங்க போவீங்க. உங்க நீங்க ஈட்ட வருமானம் எவ்வளவா இருந்தாலும் மீதி ஆகிற அளவுக்கு ஈட்ட முடியும். அதே போலதான் தொழிலும், நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை விட கொஞ்சம் கூடுதலா நீங்க வந்து சேமிக்க முடியும், அந்த மாதிரி நீங்க பண்ண முடியும். சோ அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தெளிவு அப்படின்னு வரும்போது வடமேற்கு தென்மேற்கு இது ரெண்டையும் தெளிவா வச்சுக்கணும். இந்த வடமேற்கு தென்மேற்கு ரெண்டும் தெளிவா இருக்கும் பொழுது செலவுகள் குறைஞ்சி வரவு அதிகமா இருக்குங்கிறது தான் ஒண்ணு. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இதற்கு அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா திருமணம் இல்லைங்களா. திருமண வாழ்க்கை சிறப்பதற்கான வாஸ்து ரீதியான வழிமுறை. திருமண வாழ்க்கை, திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்போ சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது அப்படின்னு வரும்போது நம்ம எப்படி அதை பார்க்கணும்? அப்ப சொர்க்கம்ங்கிறது எங்க? வீட்டுல உட்காந்துதான் நிச்சயிக்கப்படுறோம். அப்ப வீடு தானே சொர்க்கம். அந்த வீடு தெளிவா இருந்தால், அதாவது பர்டிகுலரா இந்த இடத்துல எடுத்து பார்க்கும்போது கிழக்கும் தென்கிழக்கும் தெளிவாக இருந்தால் திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு நடந்து ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ முடியும். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மாரியப்பன் மேடம், ஆவடி. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். சார், இப்ப வாடகை வீட்டுலதான் சார் நாங்க இருக்கிறோம். சரிங்க. இப்போ ஒரு 3 வருஷமா வந்து ரொம்ப அடிமேல அடியா இருக்குது. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னாக்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 2-wheelerல போய் ஆக்சிடென்ட் ஆகி ரைட் சைடு ஷோல்டர் கை எலும்பு ஒடிஞ்சது. சரி, இப்ப 3 ஆண்டுகளா இப்படிதான் தொடர்ந்து இருக்குன்னா நீங்க வீடை மாத்திரலாம் இல்லீங்களா? இல்ல, வீடு மாத்திட்டோம் நாங்க எல்லாமே. எனக்கு வந்து கிழக்க பார்த்த மனைக்குதான் வந்து வீடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இருக்கிறது வாடகை வீடு இல்லீங்களா? உங்க வாடகை வீட்டுல என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு வடமேற்கு ரெண்டும் ப்ராப்ளம் இருக்கு சார். இது ரெண்டையும் சரி பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும் சார். நல்ல கேள்வி கேட்டதுக்கு வாழ்த்து. அழைப்பிற்கு நன்றி சார். அழகு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லீங்களா. இந்த அழகிற்கும் உங்க வாஸ்துவிற்கும் சம்பந்தம் உண்டா சார்? அழகு அழகு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாவே அது வந்து ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. ஆரோக்கியம் இருக்கும் இடத்துலதான் அழகு இருக்க முடியும். அப்போ எப்ப ஆரோக்கியம் வரும்? நம்ம அழகான மனநிலையில இருக்கும்போது உடல் ஆரோக்கியப்படும். உடல் ஆரோக்கியம் ஆகுது அப்படின்னா தொடர்ந்து நம்ம இளமையா இருக்கலாம், அது அழகாகவும் இருக்க முடியும். ஸோ தொடர்ந்து அழகா இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து டெய்லியும் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் மௌனமா உங்க கூட பேசுங்க. உங்க கூட பேசுறத நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்க உடல் அளவிலையும் மனதளவிலையும் பார்க்கலாம். அழகு மேன்மேலும் கூடுங்கிறதா உண்மை.
அழகின் அடிப்படையை ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க சார். சரிங்க சார், இப்ப வந்து எங்களுடைய வீட்டை உங்க வாஸ்துப்படி பிரம்மாண்டமா ரொம்ப அழகா அவ்வளவு அழகா ஒரு பெரிய பேலஸ் மாதிரி கட்டுறோம் சார். ஆனா வாஸ்துப்படி அது பக்காவா இருக்கு. இப்ப அந்த வீட்டுக்கு கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பட்டு அது அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை வந்து சரியக்கூடிய நிலை ஏற்படும் இல்லைங்களா? இதற்கு வாஸ்து கூறும் வழிமுறை என்ன? அதாவது இந்த இடத்துல கண் திருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வீடு தெளிவா கரெக்டா வாஸ்துப்படி அமைக்கப்பட்டிருந்தா நம்ம வீட்டை பார்த்து யாரும் கண் திருஷ்டி பட மாட்டாங்க. இது போல ஒரு வீட்டை கட்டணுங்கிற ஆரோக்கியமான மனநிலையை தான் அது கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு நல்லது இன்னொரு நல்லது தான் கொண்டு வரும், எப்பவும் கெடுதலை கொண்டு வராது அப்படிங்கிறதா உண்மை. நம்ம மனநிலையில தான் மாற்றம் இருந்து நம்ம தவறான பாதைக்கு போனால் வேணா அது போல நடக்கலாம். அந்த மனநிலை நமக்கு வராது, அந்த வீடு அந்த மாதிரியான கொடுக்கவும் கொடுக்காது அப்படிங்கறதா உண்மை. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சென்னையில இருந்து யாருமா பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. நாங்க மேற்கு பார்த்து வாசப்படியில செகண்ட் ஃபுளோர்ல இருக்கோம் சார். சரிங்கம்மா. சார் வந்ததுல இருந்து ஒரு வருஷம் ஆகுது சார். வந்து கீழே இருந்து மேல பார்த்தா வந்ததுல இருந்து எங்களுக்கு வந்து லட்சுமியே ஓபன் ஆக மாட்டேங்குது சார். ரொம்ப வேலையும் கிடையாது சார், வியாபாரம் முடிய மாட்டேன். வாடகை வீடு கூட ரீலீஸ் பண்றாரு. உங்க வீட்டுல வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்காமா? இருக்கு சார், வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்கு சார். ரெண்டுமே எப்பவுமே திறந்து வச்சிருப்பீங்களா? திறந்து வச்சிருக்கேன் சார். இல்ல எப்பவுமே திறந்திருக்குமான்னு கேக்குறேன். மேற்கு வடக்கு வட்டி வாசல் இருக்கா, தெற்கு ஒட்டி இருக்காமா? வடக்கு ஒட்டி வாசலா? தவறு இல்லம்மா. நீங்க அடிப்படை விதிகள் நம்ம தெளிவா சொல்றோம்மா. அதாவது மேற்கு வாசல் இருந்தா அது வடக்கு ஒட்டி தான்மா இருக்கணும், தெற்கு ஒட்டி இருந்தா அது நீச்சம்மா, அது செட் ஆகாது. அந்த வீட்டுல இருந்து வேற ஒரு வீட்டுக்கு போங்கம்மா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? சார் பொதுவாவே சொல்வாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு. நாங்க நோயற்ற அற்புதமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னா அதற்குரிய வழிமுறை, நோய் இல்லாம வாழணும் அப்படிங்கறத விட ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும். ஆரோக்கியம் அப்படிங்கறது வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டோட தென்கிழக்கு வடமேற்கு இந்த ரெண்டு பகுதிகள் தெளிவா அமைக்கப்படணும். ஜென்ரலா இந்த இடத்துல நம்ம என்ன தவறு பண்ணிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டிக் டேங்க் வந்து வடமேற்குல வேண்டான்னு வரும்போது தென்கிழக்கு கொண்டு வந்துடுறீங்க. அது மிகப்பெரிய தவறுல கொடுத்துருது, மிகப்பெரிய பாதிப்பையும் கொடுத்துருது. வீட்டோட எந்த மூலையிலும் செப்டிக் டேங்க ஒட்டாத மாதிரி போட்டுக்குங்க. அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை ஆரோக்கியத்துல கொடுக்கும். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், வணக்கம் மேடம், நாங்க சுகந்தி பேசுறோம். சுகந்தி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். சுகந்தி அம்மா, டிவி பார்க்காம போன்ல எங்க கூட பேசுங்க. சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. கடவுள் கையில வந்ததுக்கு அப்புறம் மறுபடி வேண்டுதல் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஓகே சார், பொதுவாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துடலாமா? வாஸ்து அதான் அதை நான் சொன்னது. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கணத்துல வாழணும், இந்த செகண்ட். அதாவது நமக்கு வந்து இந்த செகண்ட் வேணும்னா இந்த டிவி பாக்குறேன் அத்தனை பேரும் என்ன புரிஞ்சுக்கணும், நீங்க வந்து டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் கரெக்டா கேட்கும். நான் பேசுறது வந்து ரெண்டு மூணு செகண்ட் டிலே ஆகிதான் உங்க டிவியில வந்து ஒளிபரப்பு ஆகுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கணத்துல வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லாமே சிறப்பா மாறுங்கிறதான் இவங்களுக்கு தகவல். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க நிம்மதியுடன்.